ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரியந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹ அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்திஹ ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. தேசிகனுடைய சில்லர் ரகசிய கிரந்தங்களை எல்லாம் சேவிக்கும் போது இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமா சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பற்றி இருக்கார் என்று தெரிகிறது. நமக்கு குறிப்பாக சுவாமி தேசிகன் சொல்ல வந்த விஷயங்கள் இரண்டு. ஒன்று தத்துவம், இரண்டாவது ரகசியம். தத்துவம் அப்படின்னா சரியான உண்மை பொருள் என்று அர்த்தம். தத்துவம் எது அப்படின்னு கேட்டா சேத்தனா சேத்தனங்களோடு கூடிய சீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கிறது தான் தத்துவம். அதாவது சீமன் நாராயணன் பரபிரம்மம், அவருக்கு சரீரமாக சேத்தனா சேத்தனங்கள் இருக்கு. அந்த சேத்தனா அச்சேதனங்களுக்குள்ள ஆத்மாவாக பகவான் இருக்கான். இப்படியானா நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம ஜீவாத்மா இருக்கோ, அந்த மாதிரி உலகம் மொத்தத்தையும் சரீரமா வச்சிருந்து அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான். இப்படியானா நம்ம சரீரத்தை நாம் இயக்கிறோமோ, அதுபோல உலகம் மொத்தத்தையும் பகவான் தன்னுடைய சங்கல்பத்தானே இயக்கம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியானால் நம்ம சரீரமானது நாம் உள்ள இருக்கிறபடியினால நம்ம சரீரம் நிலைச்சு நிக்கிறதோ, அந்த மாதிரி ஜீவாத்மா இருக்கிறதுனால சரீரம் நிலைச்சு நிற்கிறதோ, அதே மாதிரி பகவானால் தான் இந்த உலகம் மொத்தமும் நிலைச்சு நிற்கிறது. அதனால இந்த உலக பொருட்கள் எல்லாவற்றுக்குமே தாரகமாயும் இதுக்கு நியாமகனாகவும் பகவான் இருக்கான். அவன் ஆத்மாவா இருக்கிற அப்படின்னால பரமாத்மான்னு பெயர். அப்ப எல்லா உலக பொருள்களோட கூட ஆத்மாவா உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் தத்துவம். இதை பிரிச்சு சொல்லணும்னா சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன், இது மூணு தத்துவம். பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்க. இது அடிப்படை ஞானம். இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அடிப்படையான ஞானமே இல்லைன்னு அர்த்தமாயிடும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா ரகசியத்ரயம். தத்துவத்ரயம் போல ரகசியத்ரயம் திருமந்தமும் துவயமும் சரமஸ்லோகமும். ரகசியத்திரையும் தெரிஞ்சா நம்ம உபாயத்துல என்ன உபாயம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தத்துவத்திரையும் தெரிஞ்சா அடிப்படை ஞானம் வரும். நான் அப்படிங்கிறது வேற, சரீரம் வேற, ஆத்மா வேற, நமக்கு சுவாமியாக பகவான் இருக்கான், அதெல்லாம் தெரிய வரும். ரகசியத்திரையம் அப்படிங்கிற இந்த மூணு ரகசியங்களும் புரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும், சரணாகதினா என்ன முதலானதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதனால இது மூணும் அது மூணும், தத்துவத்திரையம் அப்படிங்கிற மூணும் ரகசியத்திரையம் அப்படிங்கிற மூணும் பிரதானமா இருக்கு. சம்பிரதாயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த தத்துவத்தையும் ரகசியத்தையும் பற்றிய பல கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். நம்ம தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திருக்கை, ரகசிய மாத்திருக்கை, தத்துவ ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிற மாதிரி தத்துவத்திரைய சுலகம், ரகசியத்திரைய சுலகம் அப்படின்னு எல்லாமே தத்துவம் ரகசியம் கிரந்தங்கள்லாம் வருது. சின்னதா பெருசா ரெண்டும் இல்லாமல் நடுவு திட்டமாக இப்படி பல விதமான கிரந்தங்கள் யார் யாருக்கு எப்படி ருச்சி இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். அதுல ஆச்சரியமான ரெண்டு கிரந்தங்கள் தான் தத்துவத்திரைய சுலகம் அப்படிங்கிறதும் ரகசியத்திரைய சுலகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதை பத்தியான திருநாமம் தான் இங்க இந்த தேசிக சகஸ்ரநாமத்திலே இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு திருநாமத்துல 760வது திருநாமத்துல சாதிச்சார். ரகசிய தத்துவ திருட்டய சுலக ஆஸ்வாதிதா சிரிதா அப்படின்னு ரகசியத்திரய சுலகம், தத்துவத்திரய சுலகம் இவற்றால் அடியவர்களுக்கு ரச அனுபவம் அளித்தவர் அப்படின்னு அர்த்தம். சுலகம்னு பேர் வச்சிருக்கார். தத்துவத்திரே சுலகம், ரகசியத்திரே சுலகம். சுலகம்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். ஒரு உள்ளங்கையில விஷயத்த வச்சு கொடுத்துட்டார், அதை நம்ம அழகா அனுபவிக்கலாம். அதாவது ஆச்சமனம் பண்ணும்போது ஒரு சுலகம் ஜலம் எடுக்கணும், அந்த உள்ளங்கையில கொஞ்சோண்டு ஜலம் எடுத்து அதை ஆச்சமனம் பண்ணுவோம். தேவர்களுக்கெல்லாம் கடலை கடைஞ்சி பெருமாள் வந்து அமிர்தம் கொடுக்கும்போது அவ கையில ஒரு சுலகம் வாங்கிண்டாலாம், சார்ந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாள். அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது இருக்கட்டும், சுருக்கமா தெரியணும் அப்படின்னா ஒரு சுலகம், ஒரு உள்ளங்கையில மடக்கி வச்ச பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கச்ச நம்ம உள்ளங்கையை எப்படி மடக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி இல்லை, அதுக்கு சுலகம்னு பெயர். அப்போ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது முடியாதவர்களுக்கு பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிற மாதிரி சின்னதா அந்த விஷயத்தை சுருக்கமா சொல்றதுதான் இந்த கிரந்தம். அதனால இதுக்கே சுலகம்னே பெயர். தத்துவத்திரயத்தை பற்றி சொல்ற கிரந்தம் தத்துவத்திரய சுலகம்னு, ரகசியத்திரயத்தை பற்றி சொல்றது ரகசியத்திரய சுலகம் அப்படின்னு. இந்த ரெண்டு கிரந்தங்கள்னால ஆசிரியர்களுக்கு, அடியார்களுக்கு ரசம் அளித்தவர், ரசானுபவம் அளித்தவர் அப்படிங்கிற இது சுவாமி தேசிகனே சொன்ன விஷயத்தை வச்சு இந்த திருநாமம் வந்திருக்கு. அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். தரள துரவகாஹாத்து தத்துவ துக்தாம்புராசேகே யத் அமிர்தம் உதஹாரிஷி வெங்கடேஷோ யதாவத் ததிக சுலக மாத்திரம் சாதுபிஹி சாவதானைஹி அபுனர் உபநிஷேவிய ஸ்தன்யம் ஆஸ்வாதனீயம். இந்த பால் சாப்பிடும்போது சுலக மாத்திரம் கொஞ்சமா குடிச்சிருக்கேன், அமிர்தத்தை எப்படி கடைஞ்சி எடுத்து ஒரு சுலகம் கொடுத்தாலோ அது போல இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அழகா சொல்றார். இது ஆஸ்வாதனீயம், இதை அனுபவிக்கணும் அப்படின்னா அதை வச்சிருந்து ஆஸ்வாதிக்க ஆசிரியா அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே நல்ல பாசுரங்கள், அழகா பாசுரங்கள்லாம் சாதிக்கிறார். வினைத்திரள் மாற்றிய வேதியர் தந்த நல்வாசகத்தான் அனைத்தும் அறிந்தவில் ஆறும் பயனும் என அடைந்தோம் மனத்தில் இருந்து மறுத்தமுதாகிய மாதவனார் நினைத்தல் மறத்தல் அரிதாகிய நன்னிடல் நீழ்கடலே. பெருமாள் எப்படி இருக்காருன்னா அவனே ஆறும் பயனும், அவனே உபாயம் உபயமாக இருக்கார், மருத்தமுதாகிய மருந்தாகவும் அமுதாகவும் இருக்கார், மருந்தாக இருக்கார். பாபத்தை எல்லாம் போக்குறபடினால மருந்தாக இருக்கார், மோட்ச அனுபவத்தை கொடுக்கறபடினால அமிர்தமாக இருக்கார். நினைத்தல் மறத்தல் அறிதலாகிய, அவரை நினைக்கவும் முடியல மறக்கவும் முடியல. ஏன் நினைக்க முடியலன்னா அவர் பெருமை அளவற்றதா இருக்கிறபடினால பூர்த்தியா நினைக்க முடியல, ஏன் மறக்க முடியலன்னா பரமபோக்கியமா இருக்கிறபடினால மறக்கவும் முடியல. அதனால பூர்த்தியா நினைக்கவும் முடியாது, அடியோட மறக்கவும் முடியாது, ஏதோ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் பகவான் இருக்காரா. அப்போ இந்த சுலகம் அருந்திய தூயவரே அப்படிங்கிற அந்த தத்துவத்திரைய சுலகத்தை சொல்லும் போது இந்த சுலகம் அருந்திய தூயவரே, இதை யார் பருகிறாளோ, இந்த ஒரு சுலகத்தை எடுத்து யார் சாப்பிட்றாளோ அவ சுத்தமா இருக்கா, அவளுக்கு நாஸ்திக வாதங்கள் எல்லாம் அவகிட்ட எதுவுமே செல்லாது அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து சொல்றார் இந்த தத்துவத்திரைய சுலகத்திலையும் ரகசியத்திரைய சுலகத்திலையும். ரகசியத்திரையத்தில் தனித்தனி அதிகாரம், திருமந்திர அதிகாரம், துவய அதிகாரம், சர்வஸ்லோக அதிகாரம் அப்படின்னு தனித்திர அதிகாரமா இருக்கு. சமுச்சித ரசிகானாம் சார சங்கேபமே தத்து அழகா சொல்ற. இங்கேயும் ரசிகானாம் சொல்ற, ரசிகர்களுக்காக இந்த சார சங்கேபத்தை சுவாமி தேசிய நல்ல செய்தாங்கிறார். சார சங்கேபம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. ரகசிய திருச்சலகத்துக்கு சுவாமி தேசியன் வச்ச பெயர் சார சங்கேபம். திபிர் அனவதிகார்த்தம் சங்கிரஹீதம் ரகசியே விபுலதரமதீனாம் வியாசதஹா க்யாபயிஷ்யன் வேதனுதரமணீயம் வெங்கடேஷோபதான்யஹாம். எத்தனையோ பெரிய பெரிய அர்த்தங்கள்லாம் இதுக்கு இருக்கு. இதெல்லாம் இனிமே தான் விஸ்தாரமா சொல்ல போறேன். இப்போ சுருக்கமா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத விஸ்தாரமா சொல்ல போறேங்க அப்படின்னால ரகசியத்திரேசாரம்னு பெரிய கிரந்தம் பண்ண போறார் இனிமே அப்படிங்கிறத சுவாமி தேசிகனே சொல்றார். அப்படி ஒரு திட்டம் அவர் வச்சிருந்தார் மனசுக்குள்ள. பின்னாடி ரகசிய திரைசாரத்தில் விஸ்தாரமா சொல்ல போறோம், இப்போ சுருக்கமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்படியானா அழகான ரெண்டு கிரந்தம், இந்த தத்துவத்திரைய சுலகம் அப்படிங்கிறதும் இந்த ரகசிய திரைய சுலகம் அப்படிங்கிறதும். பொதுவாக காலக்ஷேபம் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கு. அது கருத்து திருநாமம் 761 அபயப்பிரதானம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து, அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து வந்த திருநாமங்கள். இங்கே அடுத்து ஒரு 3 திருநாமங்கள் அப்படி. அபயப்பிரதான சார ஸ்பஷ்ட ராமாயணாந்தர ஸ்ரீஷா பச்சார ரசிக வைஷ்ணவ அநாதரோக்திமான் ஸ்ரீஷா பச்சார பக்தாநாத ரக்ஷாமணகாலவித் ஞாசாபேட்சித சர்வார்த்த வெஞ்சகாதிமகாவியவித் அப்படின்னு 4 திருநாமம் இருக்கு இந்த அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து. முதல் திருநாமம் அபயப்பிரதான சார ஸ்பஷ்ட ராமாயணாந்தரஹ. அபயப்பிரதான சாரம் என்ற கிரந்தத்திலே ராமாயணத்தில் உட்கருத்தை தெளிவாக்கியவர் என்ன அர்த்தம். அடுத்த ஒரு சில்லறை ரகசியம் அபயப்பிரதான சாரம் என்று பெயர். அபயப்பிரதானம் அப்படின்னு சொன்னா அபயம் அளித்தல் என்று அர்த்தம். ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாள் விபீஷணாழ்வான் சரணாகிதி பண்ணும்போது அவனுக்கு அபயம் கொடுத்தார். விபீஷணாழ்வான் சரணாகிதி பண்ணும்போது அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு வானரங்கள் எல்லாம் ஒரு கட்சி எடுத்து சொல்ல, அவர்களை எல்லாம் நிராகரணம் பண்ணி தத்தமஸ்ய அபயம் மயா, நான் இவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமாள் அருள் செய்தார். விபீஷன் மேல எத்தனையோ தோஷங்களை எல்லாம் சொன்னாலாம் எல்லாரும். இவன் அசுரபக்ஷத்திலேன்னு வந்திருக்கான் அப்படின்னும், இவன் சத்ரு பட்சத்திலேன்னு வந்திருக்கான் அப்படின்னும், சாட்சாத் ராவணனுடைய தம்பி இவன் அப்படின்னும், இவன் ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க வந்துருக்கான் அப்படின்னும், இவன் நமக்குள்ளே பேதம் பண்ணிடுவான் அப்படின்னும், இவன் சரியான தேச காலத்துல வரல யுத்தம் பண்ற காலத்துல வந்திருக்கான் அப்படின்னும், இப்படி எல்லாம் பல பேர் பல தோஷங்களை சொல்ல பெருமாள் வந்து தோஷோ எத்யபி தஸ்யாது, அவன்கிட்ட தோஷம் இருந்தா கூட சரி நான் வந்து அபயம் கொடுத்துருவேன் அவனுக்கு அப்படின்னார். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கசஞ்சன, அவன் மித்திரபாவத்தோட வந்தான்னா அவன்கிட்ட தோஷம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி அவன் சேர்த்திருந்தபடினாலே நமக்கு மகா அனர்த்தம் வந்து சேர்ந்தாலும் சரி நான் விடமாட்டேன், பிராணஹானி பரியந்தமான அனர்த்தம் வந்து சேர்ந்தாலும் நான் விடமாட்டேன் என்பதாக தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை தன்னுடைய திருவுள்ளத்தை அவளை செய்கிறார் பெருமாள். அப்படி அவனுக்கு அபயம் கொடுத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது விபீஷனுக்கு பெருமாள் அபயம் கொடுத்தபடினால்தான் பல பேருக்கும் பெருமாள் அபயம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு விசுவாசம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருந்துருக்கு. ஏன்னா எத்தனை பேர் சொன்னாலும் அவர் கேட்கல, பெருமாள் எத்தனை வானவர்கள் சொன்னாலும் கேட்கல, தத்தம் அப்படின்னு நான் கொடுத்தாச்சு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா. ஆனா இது ரொம்ப பிரதானமான விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல அபயப்பிரதான கட்டம் அப்படின்னு பெயர் இதுக்கு. அதனுடைய சாரமாக சுவாமி தேசிகன் சாதிச்ச ஒரு கிரந்தம் தான் அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம். அதுல அழகா சொல்ற ஸ்ரீ ராமாயணம் மொத்தமுமே சரணாகதி வேதம். அது சரணாகதி பத்தி சொல்லக்கூடிய ஒரு வேதம். அந்த ஒரு வேதத்துல கடைசி பாகமாக உபனிஷத்து இருக்கும். அதுபோல இந்த ஸ்ரீ ராமாயணத்துல கடைசி பாகத்துல இந்த விபீஷண சரணாகதி இருக்கு. இது உபனிஷத் மாதிரி. ஆனா சரணாகதி வேதத்துக்கும் உபனிஷத் மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு அதுல ஒரு ஸ்லோகமும் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் விடாமல் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். ஒரு பதம் ஒரு அக்ஷரமும் விடாமல் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுல இதை மொத்தமுமே ராமாயண ஆந்தரஹா, ராமாயணத்தினுடைய உட்கருத்து என்னோ அது மொத்தமும் இதை சொல்லியிருக்காரு. இந்த விபீஷண சரணாகதி சொல்ற சாக்கல முதல்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தாற்பயம் சொல்ற. முதல்ல தேவர்கள் பண்ண சரணாகதியில ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து அயோத்தியா காண்டத்துல பரதன் பண்ண சரணாகதி, அரண்ய காண்டத்துல ரிஷிகள் பண்ண சரணாகதின்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே தாற்பயம் சொல்ற. சமுத்திரராஜன் சரணாகதி நிறைய சொல்றாரு. ராமாயணத்தினுடைய உள்கருத்து மொத்தமும் இதுல வந்துருக்கும். ராமாயணத்துல மேல் கருத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கேட்டா, பொதுவாக பெருமாள் வந்தார், அவதாரம் பண்ணார், சீதா பிராட்டியை ராவணன் அபகரிக்க பெருமாள் வந்து ராவணனை ஜெயிச்சு சீதா பிராட்டியோட சேர்ந்து இருந்தார் அப்படிங்கிறது மேலா தெரியும். உட்கருத்து என்னன்னா, பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்ணார், சீதா பிராட்டி எதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படிங்கெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளுடைய நிலைமை புரியும். அப்போ சரணாகதி சாஸ்திரத்தை பிரகாசனம் பண்றதுக்காகவே இப்படி எல்லாம் நடந்திருக்குங்கிறது புரியும். அதனால அதையெல்லாம் எடுத்து கொடுத்து ராமாயணத்துல மொத்தமும் சரணாகதி இருக்கான் முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். அதெல்லாம் எடுத்து கொடுக்குற ராமாயணத்தினுடைய உட்கருத்து இப்பதான் புரியுது. அவன் தேசியம் சாதிச்சபடினால நம்ம ஆச்சாரியெல்லாம் சொன்னபடினால புரியுது. अद्यत्वे हनुमत्समेन गुरुना प्रख्यापितार्थः पुमान् लङ्कारुद्ध विदेहराजतनया न्यायेन लालप्यते ராவணன் வந்து சீதா பிராட்டியை அபகாரம் பண்ணிட்டு போனான் அப்படின்னா ராவணன் 10 தலை இருக்கும் இல்லையோ, இன்னொரு 10 இந்திரியங்கள் தான் 10 தலை. மனசு அப்படின்னா ராவணன் ராட்சசன், ராவணங்கிற ராட்சசங்கிற மாதிரி மனசு அப்படிங்கிறது அசுரனா இருக்கு. இதுக்கு 10 தலை இருக்கு, சாயத்துக்கு 10 இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு. இது மெதுவா வந்து இந்த ஜீவாத்மாவை சிறை பிடிக்கிறதாம். இந்த சரீரத்துல பிடிச்சி இந்த இந்திரியங்கள்ல இங்கேயே உட்காந்து வைக்கிறது. நீ அங்க வெளியில சரீரத்தை விட்டு வெளியில சீதை கொண்டெல்லாம் போயிடாதான், இங்கே இரு அப்படின்னு. அது பிடிச்சி ராவணன் சீரி பிடிச்சி வச்சா மாதிரி சீதா தேவி பெருமாளுக்கே ஒரு சீதா பிராட்டியை ராவணன் சீரி பிடிச்சா மாதிரி இந்த பெருமாளுக்கே ஒரு இந்த ஜீவாத்மாவை இந்த மனசு அப்படிங்கிறது விஷயந்திரிய அரணம் கோணம் யோ மனோரஜினீச்சரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது பிடிச்சி சிறையில் வச்சிருக்கு. ராவணன் கடலுக்கு நடுவில் வச்சா மாதிரி சம்சார சாகத்துல நடுவில் வச்சிருக்கு. இது தர்போதக்ரதசேந்திரியான மனோ நச்சராதிஷ்டிதே தேகே ஸ்பின்பவ சிந்துலா பரிகதே. சம்சார கடலை இந்த தேகம் அப்படிங்கிறது தான் லங்கை. இதுல சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு, ஆனா வெளியில போக முடியாம தவிக்கிறான். தீனான் தசா மாஸ்திதா, தீனமான ஒரு நிலையில உட்காந்துருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்யத்வே ஹனுமத் சமேன குருனா, அப்ப ஹனுமான் வந்து சீதா பிராட்டி கிட்ட சொல்றார். அந்த மாதிரி நமக்கும் ஆச்சாரியன் வந்து சொல்றாராம், இந்த மாதிரி நம்மளுடைய நிலைமையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி பெருமாள் காத்துன்னு இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்ற. பிரக்யாபிதார்த்த புமானு, அப்போ அர்த்தங்கள்லாம் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் பெருமாளோட சேர போறான். லங்கா ருத்த விதேகராஜதனையா, இப்ப லங்கையில சீதா பிராட்டி எந்த நிலைமையில இருந்தாரோ அந்த நிலைமையில இப்ப இருக்கான் இவன். நீங்க ஜீவாத்மா, இதுதான் உள்ள அர்த்தம். எல்லா சரணாகதி மொத்தமா அடங்கி இருக்கு. ராமாயணம் இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் வந்தது. இந்த ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கு, ஆனா இந்த அர்த்தம் மொத்தமும் இந்த இடத்துல அழகா இருக்கு. அபயப்பிரதான சாரத்துல அழகா இருக்கு. அதனால அபயப்பிரதான சாரத்துல ராமாயணத்தினுடைய உள்ள அர்த்தத்தை அருளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அடுத்த திருநாமம் ஸ்ரீச அபச்சார ரசிக வைஷ்ணவ அநாதர உக்திமான். ஸ்ரீசன் திருமகள்நாதனான எம்பிரமானிடம் அபச்சாரத்தை செய்யும் வைஷ்ணவர்களை அநாதரம் செய்வதை பற்றி சொன்னவர் என்ன அர்த்தம். இந்த அபயப்பிரதான சாரத்துல அநேக விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அது மொத்தத்தையும் நாம குறிப்பா 2 விஷயம் சொல்றோம். ரொம்ப 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 அவசியம், கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயத்த அழகா 2 திருநாமங்கள் இப்ப சொல்றேன். இதுல இருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையுமே சுருக்கி சொல்றதுங்கிறது முடியாது. அது அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஒரு கிரந்தத்தை சொல்லும் போதும் அந்தந்த கிரந்தத்தை பூர்ணமா நம்ம சேவிச்சு பூர்ணமா சொல்லணும்னு ஆசை அடியனுக்கே உண்டு. இது பூர்த்தியா சொல்லலாம் அப்படின்னா ஏன்னு கேட்டா சொல்றதுங்கிறதே ஒரு அனுபவம். அதுவே ஆச்சரியமா இருக்கும், விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது நடக்கிற காரியம் இல்லை. பெருமாளுடைய குணங்களை சொல்ல முடியாத மாதிரி இதுவும் எல்லாத்தையும் பூர்த்தியா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் தேசிய சாஸ்திரத்துல சுருக்கி கொடுக்கிறார். இதுல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அது 2 திருநாமத்துல சொல்ற. அதாவது அபச்சாரம் நடக்கும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அதை பத்தியான 2 விஷயம். முதல் விஷயம், பெருமாள் கிட்ட அபச்சாரம் பட்டான்னா என்ன பரிகாரம். 2வது, பாகவதால் கிட்ட அபச்சாரம் பட்டதுக்கு பரிகாரம் என்ன. இதெல்லாம் பத்தி ராமாயணத்துல வருது. அதாவது சுவாமி தேசியன் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதாவது கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு விஷயம், பெருமாள் வந்து வாலிய கொன்னு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இவ 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு ஆயிருக்கு. பெருமாள் வாலிய கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். பதிலுக்கு சுக்ரீவன் வந்து சீதாதேவியை தேடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லணும், வானரங்களை எல்லாம் அனுப்பி. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடி சக்கியம் நடந்திருக்கு. பெருமாள் அது மாதிரி என்ன பண்ணா, முதல்ல அப்பயே கிளம்பிட்டார், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கிளம்பி வாலியை கொண்டு சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அழகா பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. சுக்ரீவன் வந்து பெருமாள் வந்து உள்ள கூட்டான், நீங்களும் வந்து கூட என் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு கூட்டான். பெருமாள் மாட்டேன்னு விட்டார். ஏன்னா உள்ளுக்குள்ள நகரத்துக்குள்ள வரக்கூடாது, நான் காட்டுல இருக்கணும். ஆனா நான் காட்டுல இருக்கேன், கிஷ்கிந்தைக்கு வரலன்ட்டார். கிஷ்கிந்தைங்கிறது ஒரு டவுன் அது, ஆனா டவுனுக்கு வரலன்னு விட்டார். அது பக்கத்துல ரிஷிமுகம்னு வெளியில இருக்கு மலை. இது ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய மலை, காட்டு மலை அது. ஆனா இந்த மலையிலே நான் இருக்கேன், நான் நகரத்துக்குள்ள போகக்கூடாது 14 வருஷம். ஆனா நான் கிஷ்கிந்திக்குள்ள வரல, நான் ரிஷிமுகத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்துட்டு முடியாச்சு, ஒரு 4 மாசம் ஆச்சு. 4 மாசத்துல ஒரு நாளாவது சுக்ரீவன் வந்து நீங்க எப்படி இருக்கவங்க சௌக்கியமான ஒரு வார்த்தை கூட கேட்கல இவர்கிட்ட, பெருமாள் கிட்ட. அவனுக்கு ராஜ்யம் கொடுத்ததே பெருமாள் தான். இந்த ராஜ்யத்துல இருந்து சௌக்கியமா ராஜ்யம் கிடைச்சிட்டு பாரிய எல்லாம் கிடைச்சிட்டா எல்லாரோடையும் சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான், போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர ஒரு நாளாவது வந்து இவர் பெருமாள் கிட்ட வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லையா. அதை பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருக்கு. அவர் ஒரு நாள் லக்குணன் கிட்ட பெருமாள் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். அப்பா இந்த சுக்ரீவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுக்கு ராஜ்யம் இருக்கு, எனக்கு ராஜ்யம் கிடையாது. நான் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்த ஓட்டாண்டி, அவனுக்கு மனைவி எல்லாம் இருக்கா, எனக்கு மனைவியும் கிடையாது, அவரை அபகரிச்சுன்னு போயிட்டான். அதனால அவனுக்கு என்னை பார்த்தா அலட்சியமா தோன்றது. இன்னைக்கு பைசா இருக்கிறவனுக்கு பைசா இல்லாதவனை பார்த்தா கொஞ்சம் அலட்சியமா இருக்கும். அந்த மாதிரி சுகபோகத்தில் இருக்கவனுக்கு கஷ்டப்படுறவனை பார்த்தா ஒரு அலட்சியமா இருக்கும். அந்த மாதிரி இவனுக்கு என்னை பார்த்தா ஒரே அலட்சிய பாவமா இருக்கு, அதான் என்னை வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே கோபம் வந்துருச்சு லக்ஷ்மண பெருமாள். இதை கேட்டார் அவர்கிட்ட. சொன்ன உடனே அப்படியே இப்போ விட்டேன்னா பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். அவர் நேர கிளம்பி வில்ல எடுத்துட்டு அவன் லக்ஷ்மணன் பெருமாள் கிஷ்கிந்தைக்குள்ள வந்த வேகத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டான். மாணரங்கள்லாம் பார்த்து சொல்லிட்டான், இவர் கையில ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணா போறோம் கிஷ்கிந்தை மொத்தம் பஸ்மாயிடும் மொத்தமுமே அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுன்னு கிடுதுன்னு ஓடி போய் சுக்ரீவ மகாராஜா கிட்ட விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ண அவர் அறகுறையா இருக்கார். பாதி தெரிஞ்சு பாதி புரியாத நிலைமையில அப்படி இருக்கிறவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அப்போ அவருடைய மந்திரி தான் ஆஞ்சநேயர். அவர் வந்து மந்திரினா ரகசியம் சொல்றவன்னு அர்த்தம், அதாவது ராஜ்ய ரகசியங்கள்லாம் சொல்றவர். ஆஞ்சநேயர் அழகா ஒரு விஷயம் சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். கிருதாபராத சிகிதே நான் நிற்பஸ்யாம் யகம் க்ஷணம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது. இப்போ நீ தப்பு பண்ணிட்டார், பண்ண காரியம் பெரிய தப்பு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. போய் பார்க்கணுமா வேண்டாமா, பார்க்காம இங்கேயே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால அபராதம் பண்ணவாளுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டான்னா பிரசாதனம். பிரசாதனம்னா அவளை திருப்திப்படுத்தணும். அவள்கிட்ட அபராத க்ஷாபனம் பண்ணிக்கிறோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அதனால என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, உனக்கு இப்போ ஒரே வழிதான் இருக்குல்ல மகாராஜா கிட்ட, நான் சொல்றேன்னு நினைச்சக்கூட ஒரே வழிதான். அந்தரேனா அஞ்சலி பெற்ற கையை கூப்பிட்டே போகணும். இங்கிருந்து அங்க போறப்பட கை கூப்பிடக்கூடாது, இருக்காதான் போகக்கூடாது. போகும்போதே கையை கூப்பிண்டே நேர போய் லக்ஷ்மணன் கிட்ட நல்வார்த்தைகள் தான் சொல்லி அவரை பிரசாதனம் பண்றதுக்கு தவிர வேற வழி கிடையாது. கிருத்தாபராதம், ஏன்னா அபராதம் பண்ணியாச்சு, அதனால வேற வழி கிடையாது, அதனால அந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்ல ஆஞ்சநேயர் எது சொன்னாலும் சரியா இருக்கும் அப்படின்னு தெரியும் சுக்ரீவனுக்கு. அதனால நேர கை கூப்பிண்டே நேர வந்து எதி கிஞ்சிதிகிராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மேன கஷ்டின் அபராஜ்யதி. வேற அழகா சொல்ற, நான் அபராதம் பண்ணிட்டேன், நான் யாரு பிரேஷ்யன், நான் நீங்களாம் ஆஜ்ஞை பண்ணணும், என்ன இதை செய்யறா அப்படின்னு சொன்னா நான் செய்யணும். நான் வந்து நீங்க ஒரு ராஜா நான் ஒரு ராஜா அப்படின்னு இருக்கவும் கிடையாது. அப்படியே இருந்தா ராஜா ஒரு ராஜாவும் சண்டை போடலாம், ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போட்டான் அப்படின்னா பொருத்தமா இருக்கும், ராஜா வேலைக்காரனோட சண்டை போட்டான் அப்படின்னா பொருத்தமா இருக்குமோ. அதனால நான் வந்து பிரேஷியன், நான் நீங்க எது சொன்னாலும் செய்யணும், நான் என்னை பிடிச்சி அடிச்சு நீ இது செய் அப்படின்னு செய்யணும், அது சொன்னா நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படிப்பட்ட இருக்கிறவன் நானு, நான் ஏதாவது அபராதம் பண்ணிட்டு இருந்தா அந்த அபராதத்தை மன்னிக்கணும், நான் சின்ன அபராதம் என்கிட்ட கருணை காமிக்கணும். ஏன்னா அபராதம் பண்ணிட்டே அப்படின்னா அபராதம் பண்ணவே தான் கருணை காமிக்கணும், அபராதம் பண்ண வாழ்க்கை தானே கருணை காமிக்கணும். அபராதம் பண்ணாத வாழ்க்கை கருணை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கருணைனா யார் தப்பு பண்ணாலும் அவாகிட்ட கருணை காமிக்கிறதான்னு கருணைன்னு அர்த்தம். தப்பே பண்ணாதவன்ட்டு தான் நான் கருணை காமிப்பேன் அப்படின்னா அதுக்கு கருணைனே பெயர் கிடையாது, தப்பே பண்ணாதவன்ட்டு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நகச்சின் அபராதம் எது, அபராதம் பண்ணாதவா எல்லாரும் அபராதம் பண்ணவா தானே, அபராதம் பண்ணாதவாள் தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா அது பெருமை கிடையாது, அபராதம் பண்றவாளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை. அதனால எனக்கு கிருபை பண்ணணும், என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அழகா பேசினார். லக்ஷ்மண பெருமாளை அவரை மன்னிச்சுட்டார், உடனே அடுத்த க்ஷணம் மன்னிச்சுட்டார் லக்ஷ்மண பெருமாள். இது ராமாயணத்துல அழகா கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த விற்த்தாந்தம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அழகா ஒரு விஷயம் தெரியுது, பெருமாள் கிட்டேயே அபசாரம் பண்ணிட்டோம்னா அதுக்கு பரிகாரம் பாகவதால் கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவர் அபசாரப்பட்டது ராமன் கிட்ட, ஆனா அபராத க்ஷாபனம் கேட்டுக்கிறது சுக்ரீவன் இவர்கிட்ட லக்ஷ்மண பெருமாள் கிட்ட. வந்து நான் பெருமாள் கிட்ட நேரம் ராமன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும், லக்ஷ்மணன் கிட்ட போய் வாங்க ரெண்டு பேரும் போகலாம் நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படிலாம் சொல்லாம இது சன் மந்திரி, நல்ல மந்திரியான ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு. சன் மந்திரினா ரெண்டு அர்த்தம், மந்திரினா மந்திரம் சொல்றவன்னு அர்த்தம், மந்திரம் அப்படின்னா ராஜ்ய ரகசியங்கள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் மந்திரம்னு பேர், அதனால மந்திரின்னு பேர், மந்திரி மந்திரின்னு சொல்றவங்க. அப்போ அந்த ராஜ்ய ரகசியங்கள்லாம் சொல்றவங்களுக்கு மந்திரின்னு பேர். ஆஞ்சநேயர் அப்படி இருக்கார். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா ஆச்சாரியனுக்கு மந்திரின்னு பேர். ஏன்னா நல்ல மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்றாரு அவர். அதனால சன் மந்திரி அப்படின்னு ஆச்சாரியன் பேர். இப்ப ஆச்சாரிய ஸ்தானத்துல அவர் இருக்கார். ஆஞ்சநேயர் இருந்து சொல்லியிருக்கார், திருவடி இருந்து சொல்லியிருக்கார். அதனால இந்த சிறிய திருவடி அந்த விஷயத்த சொன்னபடினால மகாராஜரான சுக்ரீவர் வந்து அதை அப்படியே நடத்தி காமிச்சு சுக்ரீவன் கிட்ட அஞ்சலி பண்ணி, சுக்ரீவன் கிட்ட இல்ல லக்ஷ்மண பெருமாள் கிட்ட அஞ்சலி பண்ணி அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். அப்படிங்கிறபடினால நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமாள் கிட்ட அபசாரப்பட்டா பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா ஆச்சாரியார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாகவதால் கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பகவான் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் பெருமான் க்ஷமிப்பா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இவா தானே வழி, நமக்கு இவா வழியா தானே போறோம், நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் இவா வழியா தானே போறது. அதனால இப்படி ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இந்த இடத்துல தெரியுது. அழகா சுவாமி தேசிகன் சொல்றார், என்று மகாராஜரும் தெளிந்து என்று க்ஷமை கொண்ட பிரகாரத்தை சொல்லுகையாலே பகவத் விஷயத்திலே சாபராதர் ஆனாலும் பாகவதரை க்ஷமை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருளகை அப்படின்னா, பாகவதர் கிட்டவே நம்ம போய் அபராத க்ஷாபம் பண்ணிட்டா ஒரு ரொம்ப பெரியவர் கிட்ட போய் அப்படியே இது மாதிரி கோயில் அபச்சாரம் நடந்துச்சு, நான் பெருமாள் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அவர்கிட்டயே கேட்டு நான் மன்னிப்புக்கு என்ன அது மாதிரி பண்ணதுக்கு மன்னிப்பு நான் கேட்டுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாலே போதும். இப்போ அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருள்வான். பெருமாளுக்கு தங்கிட்ட வரதை காட்டிலும் அவர்கிட்ட போய் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு பெருமாள் சரின்னு சொல்லிடுவார். இவனும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம். அப்போ அபராதம் போயிடும் உடனே. அவர் சுக்ரீவ பெருமாளுடைய அபச்சாரங்கள்லாம் போயிட்டு அவர் கைங்கரிய யோக்கியன் ஆயிட்டார். இன்னும் அடுத்து வானரங்கள்லாம் கூட்டிட்டு போய் தேட அனுப்பலாம், கைக்கிறதுக்கு யோகியதை அவருக்கு வந்துருத்து அப்படின்னு சொல்றபடினால பாகவதால் கிட்ட அபராத க்ஷாபம் பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இந்த திருநாமத்துல என்ன விஷயம் சொல்றாருன்னா, வைஷ்ணவ அநாதர உக்திமான் அப்படிங்கிறார். பெருமாள் கிட்ட யார் அபச்சாரப்பட்டாலோ அவளை வைஷ்ணவால அநாதரம் பண்ணலாம். சரிதான் பகவான் கிட்டே அபச்சாரப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆதரவு பண்ணாமல் கோவிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டான்னா, சுக்ரீவன் இருக்காரோ இல்லையோ அவர் வந்து பெருமாள் கிட்டே சரணாகதி பண்ணுவார். அவருக்கு அந்த ராஜ்யம் கொடுத்ததே பெருமாள் தான், அவர் சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் பெருமாள் தான். லக்ஷ்மண பெருமாளும் பெருமாளை சேர்ந்தவர் தான், சுக்ரீவனும் பெருமாளை சேர்ந்தவர் தான், ரெண்டு பேருமே பெருமாளை சேர்ந்தவர் தான். சேர்ந்தவராக இருந்தால் கூட சுக்ரீவனை பார்த்து கோவிச்சுக்கிறார் இவர், லக்ஷ்மண கோவிச்சுக்கிறார். அஸ்திரத்தை கொண்டு வந்துட்டார். நச்ச சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா, அதான் ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டார், அதிகப்படியா பேசிட்டார். அழகா சொல்றார், வாலி எந்த வழிக்கு போனாரோ அந்த வழி கதவு ஒன்றும் திறந்துதான் இருக்கு, மறந்துட வேண்டாம் அப்படின்னார். வாலி தனியா தான் போனா உன்னை குடும்பத்தோட அனுப்புவேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்றாரு, பயமுறுத்துறார். எல்லாருக்குமே உண்மையிலேயே பயம். ராமன் அஸ்திரத்தோட வந்தா கூட பரவாயில்ல, லக்ஷ்மணன் வந்தாருன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயம். ஆனால் இப்படியெல்லாம் கோபத்தோட சொல்லும்போது லக்ஷ்மணங்கிறவர் பரம பாகவதரா இருக்கிறவர், அவர் பகவத் கைங்கரியம் தவிர வேற தெரியாதவர். அவர் போய் இன்னொரு பாகவதர்கிட்ட போய் அபச்சாரப்படுறாங்க. சுக்ரீவனும் ஒரு பாகவதர் தானே, அந்த பாகவதர்கிட்ட போய் இந்த பாகவதர் அபச்சாரப்பட்டோம்னா அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி வரும். ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதர்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுன்னு, அதுதான் விஷயம். அந்த பாகவதர் இருக்காரோ இல்லையோ சுக்ரீவர், அவர் இப்போ சரியான பாகவதரா இல்லை இப்போ, ஏன்னா பகவத் அபச்சாரம் பட்ட பாகவதரா இருக்காரு. அதனால அவர்கிட்ட அநாதனம் பண்ணலாம், அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பேசலாம். சாட்சாத் பெருமாளை ஒரு நாள் கூட வந்து பார்க்கணும் அப்படின்னு கூட தோணாமல் அவர் தன் காரியம் முறிஞ்ச உடனே உடனே சுகமா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அவர் தன்னுடைய பாகவதத்துவத்தை மறந்து இருக்கார். அதனால பகவான்கிட்ட அபச்சாரப்பட்ட பாகவதாளா இருந்தானா அப்ப அவளை அநாதனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல தெரியுது. லக்ஷ்மண பெருமாளே இப்படி நடந்துட்டபடினால அப்படிப்பட்ட பாகவதால தலையை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு இல்லை. நீ பெருமாள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுங்கிறத எடுத்து சொல்லணும். அவர் அதை கேட்கிற நிலைமையில இருக்காரான்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால அப்படி ஒரு ரகசியமும் இதுல தெரியுது அப்படின்னு இந்த திருநாமத்துல இருக்கு. அடுத்த திருநாமத்துல இதுக்கு அடுத்த விஷயம் இருக்கு. ஸ்ரீசாபச்சார பக்த அநாதர க்ஷாமண கால விது அப்படின்னு இது ஒரு அழகான விஷயம். முன்ன சொன்னது காட்டில் இன்னும் அழகான விஷயம். சீமானான பகவானிடம் அபச்சாரப்படும் பக்தனை ஆதரிக்காததற்கு மன்னிப்பு கோரும் காலத்தை அறிந்தவர். என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சுக்ரீவன் வந்து இளைய பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டார். பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யம்னு நகச்சின் நாபராஜதி, தப்பு ஒன்னாவா யாரும் கிடையாது, நானும் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னார். அதுக்கு பதிலுக்கு லக்ஷ்மண பெருமாள் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றார், அது அழகான ஸ்லோகம். யச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான் யுக்தா தச்சத்துவம் சந்து மருகசி. அழகா சொல்ற, நானும் பெருமாள் ராமன் சோகத்துல இருக்க, அந்த சோகத்துல அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுன்னு வந்து நான் உங்ககிட்ட வந்து சில வார்த்தைகள்லாம் சொன்னேன். சுக்ரீவா சமயே திஷ்ட சுக்ரீவா, சுக்ரீவா ஒப்பந்தப்படி நடந்துக்கோ, வாலி போன வழி திறந்துதான் இருக்கு அப்படின்லாம் சில வார்த்தைகள் சொன்னோம். அதிகப்படியான நான் வார்த்தை சொன்னதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் சுக்ரீவன் கிட்ட சொன்னாராம். மயாத்வம் பருஷான் யுக்தா, நான் உங்ககிட்ட பருஷ வாக்கு சொன்னேன். தச்சத்துவம் சந்து மருகசி, அது நீ வந்து என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன. இதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இவர் தான் வந்து அந்த வார்த்தையை சொன்னது. அவர் மன்னிச்சுக்கணும் சொன்னார், ஏன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை ஒரு சமயத்துல அவன் அபச்சாரப்பட்டான்னா அவனை கொஞ்சம் விளக்கும்படியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் திருந்தி வந்து மனம் திருந்தி வந்து இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுனான்னா உடனே என்ன பண்ணணும்னு கேட்டா, அப்பா நானும் உன்னை இத்தனை நாள் விளக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு பதிலுக்கு சொல்ற அளவு இருக்காமல். அதுவே தவிர என்ன இப்போ அது தெரிஞ்சுதா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. திமிருத்தரமான வார்த்தைகள்லாம் அப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் அதுக்குதான் இத்தனை நாள் உன்னை ஒதுக்கி பார்த்தேன், இப்போ அது விஷயத்தை தெரியும் இல்லையா அப்படின்லாம் சொல்லாமல் அவனை ஒதுக்கும்படி நேர்ந்தது தனக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா வைஷ்ணவரோ இல்லையா, அதனால அந்த ஒரு அது ஒரு அபச்சாரமா, அதனால அந்த அபச்சாரத்துக்கு மன்னிச்சுக்கணும். வைஷ்ணவர் வைஷ்ணவனை ஒதுக்கக்கூடாது, வைஷ்ணவனை எப்பவுமே சேர்த்துக்கணும். ஆனா இப்போ ஒதுக்கும்படி ஆயிடுத்து, இப்போ அதனால அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இந்த சுவாமி தேசியன்னு சொல்லணும்னா அழகா சொல்றார், இளைய பெருமாள் தம்முடைய பாருஷ்ய வாக்கியங்களுக்கு அடி சோக பரவசரான பெருமாளுடைய சீற்றத்தளவிலே பிறந்த பாசுரங்கள் என்று தம்முடைய அபராதத்தை சோபாதிகமாக்கி மற்ற சங்குச்சித பந்தாக ஏன வாலிகதோகதாக என்றாற் போலே மேலெழுச்சியான பெருமாளுடைய பாசுரங்களுக்கு காரணம் காமன் செய்தான் மன்னி செய்தான் என்கிற கணக்கிலே சோகமே ஆயிற்று. சமய கிருஷ்ண சுக்ரீவா என்கிறாலே பெருமாள் அருளி செய்த பாசங்களுக்கும் இப்படி தாற்பயம் என்று காட்டி அப்படி சோபாதிகமான தங்கள் அபராதங்களுக்கு மகாராஜரை க்ஷமை கொண்டார் என்கிறாலே சாபராதரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் புரிந்து அனுதாபத்தால் கிருதப்பிராயச்சித்தரானால் இவர்கள் விஷயத்தில் அபராத செயல் பண்ணின அநாதராதிகளுக்கு தாங்கள் எதிரே க்ஷமை கொள்ள வேண்டும் என்கிற சாஸ்திரார்த்தத்தை காட்டினான்னா வால்மீகி காட்டினான்னு அர்த்தம். வால்மீகி இந்த ஒரு சாஸ்திரார்த்தத்தை காமிச்சிருக்காரா, அவர் வைஷ்ணவர் ஒருத்தர் அபராதம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த சமயத்தில் இவர் வெறுத்து ஒதுக்கினார் அப்படின்னா அப்புறம் அவர் திரும்பின அப்புறம் இவர் வந்து அவரை அரவணைச்சுண்டு நான் வெறுத்தி ஒதுக்கினதுக்கு என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவு இருக்கணும். இவருக்கு அந்த அளவு நல்ல குணம் இருக்கணுமே தவிர வேற அவரை மறுபடியும் கோவிச்சுட்டு இருக்க கூடாது, தன்னுடைய பெருமையை சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சோபாதிகரான தங்கள் அபராதங்களுக்கு, அதுவும் சக்கர பெருமாள் அழகா பேசுற, நான் தப்பு பண்ணேன், நான் வந்து ரொம்ப அதிகப்படியான சில வாக்குகள் தான் சொன்னேன், அதுக்கு காரணம் என் சுபாவம் இல்லை, என் சுபாவம் நம்ம பாகவதாவோட அப்படி பேச மாட்டேன் நான். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டானா பெருமாளுடைய சோகத்தை பார்த்து நான் அப்படி பேசினேன். எச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாதிதம், பெருமாள் காட்டுல வந்து இப்படி சோகத்தோடு கூட சுக்ரீவன் என்கிட்ட கிருபா பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. கிருபாம்ன குருத்தே சுக்ரீவா மயி லக்ஷ்மணன், லக்ஷ்மணா சுக்ரீவன் என்கிட்ட கருணை காமிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காரு பெருமாள் வார்த்தை. அது கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அந்த கஷ்டத்தினாலே அவருடைய சோகத்தினால அவருடைய கஷ்டத்தினாலே என் வாயில இப்படி வந்துட்டு, அது பொறுக்க முடியாமல் என் வாயில இப்படி வந்துட்டு, நானா பண்ணல அப்படின்னா. அதனால தனக்கு தான் செய்த அபராதத்தை சோபாதிகமாக்கினாங்க. சோபாதிகம்னா வேற ஒரு காரணம், நான் பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் பண்ணல ஏதோ அவர் இது பண்ணி அதனால தான் பண்ணேன்னு சொல்ற மாதிரி, நான் பண்ணல பெருமாள் அப்படி சொன்னது என்ன பண்ணும்படி ஆயிடுச்சு. நான் காமன் செய்தான் மன்னி செய்தான் என்கிற கணக்கிலேங்கிற காமோகாரிஷி மன்னியுர்காரிஷி அப்படின்னு ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு. காமோகாரிஷி மன்னியுர்காரிஷியத்தை நான் என்ன பண்ணா, காமம் செய்தது, மன்னியுனா கோபம் செய்ததுன்னு அர்த்தம். நான் செய்யலன்னு அர்த்தம், நான் செய்யல, இந்த தப்பு செஞ்சதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டால் நான் செய்யல, காமம் வசப்பட்டு நான் செஞ்சேன், கோபம் வசப்பட்டு நான் செஞ்சேன், நானா இருந்து செய்யல. அப்போ என்ன அர்த்தம், காமம் செய்தது கோபம் செய்தது நானா செய்யல அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் செய்யறதுக்கு காமத்தையும் கோபத்தையும் காரணம் ஆக்கியிருக்கோம். இதுமாதிரி காமத்தினாலேயும் கோபத்தினாலையும் வசப்பட்டு தான் தப்பெல்லாம் பண்ணுறோம். அதனால் காமம் தான் செய்தது கோபம் தான் செஞ்சது நான் செய்யலன்னு அர்த்தம். அதே மந்திரமாக 108 வாட்டி சொல்லுனாவா, இல்லை 1008 வாட்டி சொல்லு, காமகாட்சி வள்ளியூர் காட்சி அப்படின்னு 1008 வாட்டி சொல்லுன்னா, நித்திய சந்தியாவந்தத்தில் சொல்லுன்னா ஏன்னா நம்மளா செய்யக்கூடாது, அதுக்கு வசப்பட்டு செய்கிறோங்கிறத விஷயம் நமக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்கா. அந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட காரணம் உண்மையான காரணம் அதுதான் அப்படிங்கறத சொல்ற மாதிரி பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் என்ன சொல்றான்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய ஒரு கோபத்துக்கு காரணங்கிறது நான் இல்லை, நான் பாவதால் கிட்ட கோபப்பட்டதில்லை. ஆனால் பெருமாளுடைய சோகம் இருக்கோ இல்லையோ அது கேட்டவுடனே எனக்கு கோபம் வந்துருக்கு, அதுதான் காரணம். எச்ச சோகா விபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம். இதுக்கான பரமபாகவதராக இருக்கிறவர் சக்கம் பெறுவார், அவரே இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. பயாத்வம் பருஷான் யுக்தா தச்சத்துவம் கந்து மருகசி அப்படின்னு நான் பருஷ வாக்கு என்ன சொன்னேனோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அந்த ரீதியில ஸ்ரீஷா அபச்சார, அதனால ஸ்ரீஷா அபச்சாரப்பட்ட பக்தர்களை அனாதனம் பண்ணியிருந்தா கூட அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் வரும். நான் இத்தனை நாள் அவங்க பிரிஞ்சிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கணும், அப்போ அதை கேட்டுக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு திருநாமத்துல அழகா வைஷ்ணவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ற. ஒருத்தருக்கொருத்தர் கோவிச்சுக்க கூடாது, ஒருத்தடி கோவிச்சுக்க வேண்டி வந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதாக தெரிஞ்சுது. நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற மாதிரி அபராதம் பண்றது எல்லாம் ஆண்டாள் அழகா சொல்ற. ஆண்டாளுடைய திருப்பாவையில 30 பாட்டு நடுவு நாயகமான பாட்டு, 15வது பாட்டு எல்லையே இளங்கிலேயே அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டுல நடுவுல ஒரு வரி இருக்கு, தட்ட நடுவு வரி, அது நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற வரி. நானே தான் ஆயிடுக, நானே தான் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தோஷம் சொல்றார், நீ தானே அப்படின்னா இல்லையே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து எழுப்புறார், இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லையே இளங்கிலேயே எழுந்துவான்னு சொன்னா பரவாயில்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துருக்கு. சில்லன் ரெடி என்ன, சில்லுன்னு கூப்பிடாதங்கோ அப்படின்னா, மெதுவாக கூப்பிடுங்கோ, இப்படியே வல்லுன்னு விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி. சில்லன் ரெடி இருந்தோ வந்துட்டே இருக்கேன், அதுக்குள்ள ஏன் சில்லுன்னு கூப்பிடுறாங்கோ அப்படின்னா. அதுக்கு வெளியில இருக்க சொன்னா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே ஒன்று வாயிருக்கும் நல்லா இருக்கேன், உன் உன் கட்டுரைகள் உன் வார்த்தையில நாங்கள் எத்தனை நாள் நாங்களா சில்லுன்னு கூப்பிடுறோம், சீக்கிரம் எழுந்துக்கிறேன், நீ தான் சொன்ன எழுந்துக்கவே இல்லை, அப்போ நாங்கள் வந்து உன்னை எழுப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக உங்காத்து வந்தால் எங்களை பார்த்து இது மாதிரி சில்லுன்னு விழாதுங்கோ அப்படின்னு எங்ககிட்டே நீ சொல்றியா, உன் வார்த்தை இப்படிதான் எங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னா. உடனே அவன் உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, வல்லீர்கள் நீங்களே அப்படின்னா, நான் ஒன்றும் கெட்டிக்காரி இல்லை, நீங்கள் தான் என்ன காட்டிலும் கெட்டிக்காரி. என்ன கேட்டால் எங்காத்துலேயே வந்து என்னையே எழுப்பி கிடைக்கணும், எம்எல்ஏயே தோஷத்தை சொல்கிற போலாவது உங்களுக்கு அவ்வளோ கெட்டிக்காரத்தனம் இருக்குது அப்படின்னு வந்து. அதனால வல்லீர்கள் நீங்களே, உங்களுக்கு தான் சாமர்த்தியம்லாம் இருக்குது, எனக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாதுமா, மொத்தம் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நானே தான் ஆயிடுவேன், சரி நான் தான் இருக்கட்டும் அப்படிங்கிற, அதோட முடிஞ்சு போச்சு. உடனே வா ஒல்லையினே போதா, சீக்கிரம் எழுந்து வா போகலாங்கிறான். நானே தான் ஆயிடுறாங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. தோஷம் வந்து நான் தான் தோஷம் பண்ணதான் இருக்கட்டும் அப்படின்னு தோஷத்தை தங்கிட்ட ஏறிட்டுதான். தோஷத்தை ஒத்துண்டோன்னு சொல்லுவாங்க, பிரச்சனையே இல்லை, தோஷத்தை ஒத்துக்காட்டாதான பிரச்சனை. அப்போ ஆண்டாள் என்ன சொல்றாரு இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டா, இல்லாத தோஷத்தை சொன்னா கூட ஒத்துக்கலாம், ஒரு வைஷ்ணவர் சொல்லிட்டான்னா ஒத்துக்கணும். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்றாரு இங்க, இல்லாத தோஷத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னாலும் அதை இல்லை என்ன பண்ணாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் யாருன்னா தங்கிட்ட இல்லாத தோஷத்தை யாராவது ஒருத்தர் சொன்னா கூட அதை இல்லைன்னு சொல்லாமல் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவன் ஸ்ரீ வைஷ்ணவன். ஆனா என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு கேட்டா, இருக்கிற தோஷத்தை சொன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறோம், இல்லாத தோஷம் போட்டோம். இருக்கிற தோஷத்தை சொன்னாலே அது பிடிச்சின்னு சண்டை போடக்கூடியவா இருந்தான்னா அங்கே வைஷ்ணவத்துவ பூர்த்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாத தோஷத்தை சொன்னாலும் அதை இல்லை என்ன பண்ணாதே, அதை பிடிச்சின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லாமல் ஆம் சரி அப்படிதான். அதுக்கு உதாரணம் தான் பரதாழ்வான் அப்படின்னு எடுத்துருக்க. பரதாழ்வான் வந்து ஸ்ரீராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டான்னா அவர் ஆராய்ஞ்சு பார்த்தார். ஸ்ரீராமன் காட்டுக்கு போனாரோ இல்லையோ, இது பெரிய தப்பு நடந்திருக்கு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தாருன்னா கைகை தான் காரணம், கூலி தான் காரணம்னா சொல்லாரு, கூலி தான் காரணம், அதான் தான் காட்டுக்கு போனார் அப்படின்னு பரதன் ஆராய்ஞ்சு பார்த்து கூலி காரணம் இல்லைன்னு விட்டார். நமந்தராயா நச்சமாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்ஞோ நச்சராகவஸ்ய, கூலி காரணம் இல்லை, ஏன்னா கூலிங்கிறவ வேலைக்காரி தானவோ, வேலைக்காரியானவள் தன்னுடைய எஜமானிக்கு நல்லது தான் செய்யணும், கூலியினுடைய எஜமானி கைகை. அதனால் கைகைக்கு எது நல்லதோ அதை பார்த்து உபதேசம் பண்ணால் அதை சொல்லி கொடுத்தா இது மாதிரி பண்ணணும்னா சொன்னான். ஒரு வேலைக்காரி எஜமானிக்கிட்ட என்னென்ன செய்யணுமோ அதை அவள் செஞ்சிருக்கா, அதனால் அவன் மேலே தோஷம் கிடையாது அப்படின்னுட்டார். ஆனால் கூலி தான் சொன்னாள் அப்படின்னா இவளுக்கு எங்கே புத்தி போச்சு, கைகைக்கு இவங்க தான் ஒழுங்காக சொல்லிக்கிறோம், அதனால் இவன் மேலே தான் தோஷம் அப்படின்னா நச்சமாதுரஸ்யாக கைகை மேலேயும் தோஷம் இல்லைன்னுட்டார். ஏன் அப்படின்னா ஒரு அம்மாவானவர் தன் பையனுக்கு ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாள், எல்லா அம்மாவும் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாள். அதனால் தன்னுடைய பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா ஆசைப்பட்டா அவன் மேலே தப்பு கிடையாது. ஆனால் என் பையனுக்கு ராஜ்யம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் தசரதர்கிட்ட சொல்லும்போது தசரதர் கேட்டாரோ இல்லையோ, அப்போ அவர் மேலே தான் தோஷம் அப்படின்னு அவள்லாம். உடனே பரதன் கொஞ்சம் யோசிச்சேன், அப்பாவேலையும் தோஷம் கிடையாது. தோஷோ நராஜா அப்பாவேலையும் தோஷம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா மூத்தவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ராஜ தர்மம் இருக்கு. அதனால அதை மீறி அவரால் செய்ய முடியல. அதனால பட்டாபிஷேக கிரமத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கிற அப்படின்னால அவர் சாஸ்திர ரீதிப்படி என்ன செய்யணுமோ அப்படிதான் செஞ்சார். அதனால அவர் மேல தோஷம் கிடையாது. ஆனா அவர் சொன்னா ராமன் காட்டுக்கு போனார் இல்லையா, இவர் மேலதான் தோஷம் அப்படின்னா அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதுவும் கிடையாது. ராகவன் மேலையும் தோஷம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அப்பா சொன்னார் காட்டுக்கு போனார், அவ்வளவுதான. பித்ருவாக்கிய பரிபால் நீர் எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னார். அக்னியில் விழுனா விழுவார், காட்டுக்கு போனா போனார். பிதாவை சத்தியவாதியாக்கி தானும் சத்தியவாதியாகி காட்டுக்கு போய் காமிக்கிறார். அதனால அவர் மேலேயும் கிடையாது தோஷம் கிடையாது. அப்ப இப்படி யோசிச்சு பார்த்தா யார் மேல தோஷம் அப்படின்னா மட்பாபமேவாத்த நிமித்தமா சீர், என் மேலதான் தோஷம் வரதன். நான் தான் காரணம், மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னு தன்னுடைய பாபம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரா. அழகான விஷயம். இந்த சம்பவம் நடக்கும்போது வரதன் அந்த இடத்துலயே இல்லை, அவர் எங்கேயோ இருக்கார். ஆனா கூட தன்னுடைய பாபம் தான் காரணம் அப்படின்னு தோஷத்தை தன்கிட்ட ஏற்கண்ட வரதன் மாதிரி தோஷத்தை எதுவானாலும் தன்கிட்ட ஏற்றுண்டு அதுக்கு அப்புறம் சாபனம் பண்றது உத்தமமான ஒரு வைஷ்ணவ லட்சணம். தோஷமே இல்லை இல்லைன்னு அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது வைஷ்ணவத்தை பூர்த்தி இல்லாதவர்களுடைய காரியம் அப்படிங்கிறது ராமாயணத்துல பல இடத்துல தெரியுது, இந்த இடத்துல அழகா தெரியுது. ஏதோ நடுவுல கொஞ்ச காலம் ஒரு பாகவதரை வெறுத்து ஒதுக்கும்படி நடந்தது, சுக்ரீவனை வெறுத்து ஒதுக்கும்படி லக்ஷ்மண பெருமாளுக்கு நடந்தது. ஏன்னா பெருமாள் கிட்ட உபச்சாரப்பட்டார் அப்படிங்கிறதுனால. ஆனா அப்படி வெறுத்து ஒதுக்கினா கூட அதுக்கப்புறம் ஒரு நல்ல காலம்னு ஒண்ணு வந்த போது அவர் மன்னிப்பு கேட்ட போது அவர் திரும்பின போது உடனே இவரும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாரு இல்லையா. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான உத்தமமான விஷயம். அதனால அபயப்பிரதான சாரத்துல எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு சுவாமி தேசியம் சாய்ச்சியில. அதை நம்ம திருக்குழந்தை தேசியமாக இந்த ரெண்டு அர்த்தம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை யாரும் மறக்க கூடாதுங்கிறதுனால அதை நமக்காக எடுத்து கொடுத்தார். அடுத்த திருநாமம் ஞாசாபேட்சித சர்வார்த்த வெஞ்சகா ஆதிமகாவியவிது. பிரபத்துக்கு தேவையான எல்லா அர்த்தங்களையும் ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் வெளிப்படுத்துகிறது என்பதை சொன்னவர், என்பதை அறிந்து சொன்னவர் என் அர்த்தம். அதாவது இந்த ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தம் சரணாகதி வேதம் அப்படின்னு இருக்கார். சரணாகதிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கான். இது பூர்த்தியா பார்த்தா தெரியும், இந்த கிரந்தம் பூர்த்தியா அதுதான் சொல்லியிருக்கார் சுவாமி தேசியன். அதுல குறிப்பா விபீஷண சரணாகதியை விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இது கொஞ்சம் பெரிய கிரந்தம், சின்ன கிரந்தம் கிடையாது. இது காலக்ஷேபமா பண்ணா மாசக்கணக்கில் போகும், அத்தனை பெரிய கிரந்தமா இருக்கு. இதுல வந்து 5 ரூபாணியாக சரணாகதி கோர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற. 5 ரூபாணி அப்படின்னா மொத்தமும் சேர்த்து இருக்கக்கூடிய ஆணின்னு அர்த்தம். ஒரு தேர் ஒண்ணு பண்ணான்னா அந்த தேர் வந்து கீழே சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல மூடுற வரைக்கும் கூடாரமா மூடுற வரைக்கும் அதுக்கு நடுவில் ஒரு ஆணி ஒன்று போட்டுருவான். அது மேலிருந்து 5 கீழ் வரைக்கும் வந்துருக்கும். அந்த ஆணியில தான் அந்த தேர் மொத்தமே இருக்கும். அந்த ஆணியை எடுத்துட்டா பாட்டாக வந்துடும், மொத்தமே ஒண்ணுமே இருக்காது தேர்ல. அதுக்கு 5 ரூபாணி அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல 5 ரூபாணியா சரணாகதி இருக்கான். முதல்ல இருந்து அனுப்பி கடைசி வரைக்கும் அந்த சரணாகதி இருக்கதான் ராமாயணம் நிற்கிறது. அந்த மாதிரி அத்தனை பிரதானமா இருக்கு. எப்படி கேட்டான்னா பாலகாண்டத்துல முதல்ல ஆரம்பத்துல தேவர்கள் பண்ண சரணாகதி அப்படிங்கிறது. தேவர்கள்லாம் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றாள், ராவணனை கொண்டு எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஆரம்பம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஸ்வாமித்திரகிட்ட சுரசேபன் அப்படிங்கிறவன் சரணாகதி பண்ணான் அப்படின்னும், திரிசங்குங்கிறவன் சரணாகதி பண்ணான் அப்படின்னும், அதுக்கப்புறம் பரசுராமர் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணார் அப்படின்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அடுத்தது அயோத்தியா காண்டத்துல நிஜமா வந்து பார்த்தோம்னா பரதன் வந்து சரணாகதி பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் லக்ஷ்மண பெருமாள் வந்து தன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணார், கைங்கறி மரணம்ங்கிறதுக்காக அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பரதன் வந்து பெருமாள் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணார் அப்படிங்கிறது இருக்கு. ஆரண்ய காண்டத்துல மகரிஷிகள் எல்லாம் வந்து சரணாகதி பண்றார், எங்களை ராட்சசால் கிட்டேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. காகாசுரன் வந்து சரணாகதி பண்ண விஷயம் அது இங்கேயே வரணும், அயோத்தியா காண்டத்திலேயே வரணும். அது ஏன்னா சித்திரக்கூட்டத்தில் நடந்த விஷயம் அது. இந்த கூட சுந்தரகாண்டத்தில் வருது இது, அதாவது பிளாஷ்பேக் கதையில வருது இது காகாசுரன் கதைங்கிறது. அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவ சரணாகதி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் சுந்தரகாண்டத்துல திரிஜடையானவள் சீதா பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணார், ராட்சசி எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு சீதா பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணான் இருக்கு. யுத்த காண்டத்துல விபீஷன் சரணாகதி பண்ணான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா மொத்தமே முதல்ல இருந்து அறிஞ்சு கடைசிக்கு சரணாகதி தான். சரணாகதி இல்லாம பாக்கி இருக்கிறது என்ன கேட்டால் அது சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் மொத்தமும் மீதி இடத்துலாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால இது மொத்தமுமே ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியாக சரணாகதியை மாத்திரம்தான் சொல்றது. அது சரணாகதிக்கு தேவையான அங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ராமாயணம் எடுத்து சொல்றது. காணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம்னா சொல்றாள் இல்லையோ, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கு. அதனால சுவாமி தேசியம் என்ன பண்றார், இந்த அபயப்பிரதான சாரத்துல 10 அதிகாரம் இருக்கு. அதுல 3வது அதிகாரம் தான் சரணாகதி தாற்பரிய பிரபஞ்சம் அப்படின்ற சரணாகதி தாற்பரியத்தை விஸ்தாரமா எடுத்து சொல்றது அப்படிங்கிறது. சமுத்திரராஜன் பண்ண சரணாகதி ஏன் பலன் கொடுக்கல? பரதன் ராமனை திருப்பி கூட்டு போன சரணாகதி பண்ணாரு, பெருமாள் ஏன் திரும்பி வரல? அந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் இந்த நேரத்துல இருக்கு. காகாசுரன் பண்ண சரணாகதிக்கு பலன் கிடைச்சதா இல்லையா? அவனுக்கு கண்ணு ஏன் போச்சு? காகாசுரன் சரணாகதி பண்ணாலும் இல்லையோ, கடைசியில் அவனுக்கு ஒரு கண்ணு போயிருக்கு. அந்த கண்ணு போனது எதுக்காக? அவன் பெருமாள் ஏன் காப்பாத்தினான்னு சொல்றதா, காப்பாத்தலைன்னு சொல்றதான்னா வால்மீகி எல்லாத்த காட்டிலும் ரொம்ப அழகா இங்கதான் காப்பாத்தினான்னு சொல்லிருக்காரு. அவதாரகம்பி காகுஸ்தா கிருப்பையா பரியபாலயது அப்படின்னு. சுக்ரீவ சரணாகதிக்காக வாலிய பெருமாள் கொண்டாரு, இது நியாயமா அப்படின்னு. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சி இதுக்கெல்லாம் சொல்லி அப்புறம் பிரகரண தாற்பரிய நிர்ணயம் அப்படின்னு விபீஷன் சரணாகதிக்கிட்ட வர அங்க விபீஷனுக்கு அவர் எப்படி அபய பிரதானம் பண்ணார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இங்க விஸ்தாரமா எடுத்து சொல்றாரு. சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் இதுல நல்லா காமிச்சிருக்கார். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னு கேட்டான்னா ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு பெயர். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு கைமுதல் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. நான் இது பண்றேன் அது பண்றேன் அதனால என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரணாகதின்னு பேர் கிடையாது. அது பண்றேன்னா அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். எனக்கு எதுவுமே பண்றதுக்கான சக்தி எதுவுமே இல்லை, அதனால ஒரு போக்கற்று காகாசுரன் விழுந்த நிலைமையில, காகாசுரன் வேற வழி இல்லாம கீழே விழுந்தா மாதிரி எனக்கு எதுவுமே முடியாமல் நான் கீழே விழுந்திருக்கேன், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வருதான் சரணாகதி. நாட்டின் சென்னை சரணாகதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் அழகா எடுத்து சொல்றாங்க. குறிப்பா இந்த விபீஷன் வந்தபோது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பரித்தியக்தா மயானங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் ஏ ராஜ்யம் ஜீவிதம் ச சுகாணிச்ச அப்படின்னு பரித்தியக்தா மயாலங்காங்கிற நான் லங்கையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு உங்க திருவடியில வந்திருக்கேன். பரித்தியக்தானா நல்லா விட்டாச்சுன்னு அர்த்தம், இனிமேல் திருப்பி அந்த லங்கைக்கு திருப்பி அனுப்பாதேன்னு அர்த்தம். நீ அங்கேயே போயிரு நான் வரேன் அப்படின்லாம் சொல்லி திருப்பி லங்கையை என் தலையில கட்ட வேண்டாம், இனிமேல் எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதபடி லங்கையை நான் நல்லா விட்டுட்டு வந்துட்டேன். பரித்தியக்தா மயா லங்கா, லங்கையை பூர்த்தியா விட்டுட்டேன். அந்த இடத்துல அதாவது லங்கையில இவருக்கு ஒரு கிரகம் இருக்கு, அப்ப லங்கையில எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம இல்லையோ, அது சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. மித்திராணிச்ச என்னுடைய மித்திரர்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். மித்திரர்கள்லாம் ஆபத்துல காப்பாற்றுவாளே அப்படிங்கிறதுக்காக ராவணன் கிட்ட கோவிச்சுன்னு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறது இல்லை, மொத்தமே அவனையும் விட்டுருச்சு, என்னுடைய ஐஸ்வர்யங்கள் தான் விட்டுருக்கேன். இப்ப இருக்கிறதுல என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இந்த ஆப்பா ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இது பவத்கதம், இது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ அதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு, அதையும் ஒப்படைச்சிருக்கு. என்ன அது சரணாகதியில ஊரிலேன் காண இல்லை உறவு மற்றொருவன் இல்லை பாலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி அப்படிலாம் சொல்ற மாதிரி இது இல்லை அது இல்லை ஒண்ணுமே கையில வச்சுட்டோம்னா, ஒரு உபாயத்தை கையில வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, நான் இந்த உபாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா அப்ப அங்க சரணாகதி அடிபட்டு போயிடும். ஏன்னா அந்த உபாயத்துக்கு ஏற்ற பணம் தான் கிடைக்கும் நமக்கு. அதனால பண்றதெல்லாம் எதுவுமே உபாயம் கிடையாது. நான் பாராயணம் பண்றேன் அப்படின்னா, நான் பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வச்சுட்டு வரதில்லை சரணாகதிங்கிறது. இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கறது வச்சுன்னு வருது. இந்த சுவாமி தேசியன் அழகா வியாக்கியானம்லாம் பண்றாரு இந்த பரித்தியக்தா மயானங்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம். அதே மாதிரி ஆகாசத்துல வந்து இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அவர் விபீஷன் ஆகாசத்துல நிற்கிறாரா அப்படின்னு அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படிங்கிறார். அந்த ஆகாசத்துல நிக்கிற விபீஷனை பார்த்து வால்மீகி ஸ்ரீமான்னு ஒண்ணு போட்டுருக்காரு. அப்பதான் அதிகம் போட காணும். இவர் ராஜ்யத்துல சௌக்கியமாக இருந்த போது, ராவணனுடைய தம்பியா இருந்த போது அப்ப ஸ்ரீமான் அப்படிங்கிறது போடல. பின்ன என்ன கேட்டா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த போது ஸ்ரீமான்னு போட்டா பாருங்க, அப்பதான் வால்மீகி தன்னுடைய சாதுரியத்தை வெளிப்படுத்துற. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆகாசத்தை பிரிச்சு நின்ற போது அப்போ நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, எல்லாம் லங்கையே விட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துக்கு சமுத்திரத்துடைய அந்த கரையில் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வரணும், அங்கே இன்னும் பெருமாள் இன்னும் கூட்டுக்கல அபய பிரதானம் பண்ணல. அப்ப நடுவில் எங்க இருக்காருன்னா வெற்றிடம் மாத்திரம் இருக்கான், அந்த வெற்றிடத்தை மாத்திரம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அது பார்த்தா இப்பதான் இவன் சரணாகதிக்கான நல்ல யோகியதை வந்திருக்கு, இடம் கூட இல்லையில உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்காது. அப்போ இது ஆகாசத்தை பிடிச்சுட்டு இருக்கவன ஸ்ரீவான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ திருக்குறையை பிரான் பிள்ளான் அருளி செய்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஆகாசத்தை பற்றி இருந்தான் அப்படின்னா ஆக்கிஞ்சன்யத்தை சொல்றது அப்படின்னு. ஒரு வெற்றிடத்தை பிடிச்சு நிக்கிறான்னா, இடம் கூட இல்லாம நிக்கிறான்னா அவன் சரணாகதிக்கான யோகியதை அவனுக்கு வந்துருத்து அப்படிங்கறத இது சொல்றது. அப்படிங்கிற அப்படி வந்து விபீஷன் வந்து சரணாகதி பண்ணி, அதுவும் ராஜ்யத்துக்காக கேட்கல விபீஷன், பெருமாளோட கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கேட்டானா. பெருமாள் வந்து கட்டாயம் வந்து அவன் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் அருளி செய்து, அப்போ விபீஷன் பெருமாள் கிட்ட வந்து பேசுற வார்த்தை இருக்கும் இல்லையா, அவன் வந்து ரொம்ப அழகா பேசுறான். ஆகாசத்திலேருந்து கீழே இறங்கி வந்து பெருமாளுடைய திருவடி கிட்ட வந்தானா, பக்கத்துல பெருமாள் திருவடி பக்கத்துல இருந்து அப்ப சொல்ற வார்த்தை, அனுஜோ ராவணஸ்யாகம் தேன சாஸ்தி அவமானிதா பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கேட்டான். நீர் யாரு அப்படின்னு கேட்டானா, நான் ராவனுடைய தம்பி வந்திருக்கேன்னு அழகா சொல்றான். அதாவது விபீஷணானவர் மகாபிராஜ்ஞன், அவர் தபஸ் பண்ணி விஷ்ணு பக்தியை வரமா கேட்டு வாங்கினவர், மகா தர்மாத்மா. நான் தான் உங்ககிட்ட விஷ்ணு பக்தியை வரன்னு கேட்டு வந்திருக்கேன், இப்போ உண்மையதான் நினைச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் எதையும் சொல்லாமல் நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றாரா. அப்படின்னு ராவணனுக்கு பிறந்தவனாலே அவன் வாசத்தாலே தூஷிதமான குடலில் பிறந்தேன், ராவணன் பிறந்த குடல்ல நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு அதை வச்சு சொல்றான். தேனச்சாஸ்னி அவமானிதா, ராவணன் ஆளிட்டு பரிபவிக்க அவன் கோஷ்டிக்கும் ஆகாதே போந்தேன். ராவணன் கூட உதவல, அவனே என்ன விரட்டி அனுப்பிச்சுட்டானா பாருங்கன்னு. நான் ராவணனுக்கு பின்னாடி பிறந்தவன், அந்த ராவணனுக்கும் எனக்கு உதவி இல்லாமல் என்ன அவன் விரட்டி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னா. பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதா, ராவணனும் தன்னியனான எனக்கும் புகலிடமாவீர் என்று பிதாமக வரப்பிரசாதத்தினாலே ஒரு வெளிச்சிறப்பு முன்காட்ட சரண்ய குணபூர்த்தியுடைய தேவநீரை சரணமாக அடைந்த ராவணனை காட்டும் மோசமான எனக்கு நீர்தான் புகலிடமாக இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆக விபீஷன் பேசுற வார்த்தையெல்லாம் அதை பரித்திக்தாமையாலங்கா அப்படின்னா கூட இருக்கு, அதுக்கும் கூட அழகா வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்காரு. பரித்திக்தாமையாலங்கா, அந்த ஊரில் சம்பந்தமுடையவை எல்லாவற்றையும் அருவறுத்தேன், நான் துவக்கர விட்டேன், தேவரீர் லங்கை என்று ஒரு பெயரிட்டு ஒரு விலங்கை பூட்டுகிறீரோ என்று நடுங்கான் என்றேன். மறுபடியும் என்ன லங்கை காமிச்சுடாதையும் அவனுக்கு ஒரே நெடுக்கமா இருக்கு அப்படின்னா. ஆபதத்தம் தனம் ரட்சேத்து, ஆபத்துக்காக பைசா சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்றான், அந்த மாதிரி தனம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பிதரம் மாத்திரம் என்று சொல்லுகிறபடியே தேவரீர் திருவடிகளிலே சேவைக்கு விருத்தங்களானவர் எல்லாவற்றையும் விட்டேன். நாட்டார் புருஷார்த்தம் என்றிருக்கும் அவற்றையெல்லாம் விட்டீராகிலும் அவற்றினுடைய இழவு நெஞ்சிலே கிடவாதோ என்ன. சரி, அதெல்லாம் விட்டேன்னு சொல்றீர, அப்போ விட்டுட்டேன்னு ஒரு கஷ்டம் மனசுக்குள்ள இருக்கான்னு கேட்டா, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ விட்டேங்கிற கஷ்டம் மனசுல இருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா திருப்பார்கடலிலே வாய் வைத்தவனுக்கு நாய்ப்பால் குடியாத இடம் உண்டோ என்கிறான் பகவத்கதம் மேராஜ்யம். திருப்பார்கடல்ல இருந்து அழகா காத்துட்டு இருக்கும்போது நாய்ப்பால் கிடைக்கலேன்னு சொன்னா என்ன கஷ்டமானா. அப்போ அதே மாதிரி நான் விட வேண்டியது தான் நான் விட்டுருக்கேன். பவர்ஜதமே ராஜ்யம், நான் உமகிட்ட சந்திச்சுட்டேன், அதனால எனக்கு என்ன குறைவு இருக்கு அப்படின்னா. அப்போ என்னுடைய சக்தியும் போகங்களும் தேவரீரை அனுபவிக்கையாகிற மகா சமுத்திரத்திலே திவலைகளிலே உதங்கி கிடக்கும். இது சமுத்திரத்திலே குடப்படியும் உண்டு என்னவா போல இருப்பது ஒரு பாசுரம் அப்படிங்கிறார். ஆனால் உமகிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன், அதனால அதெல்லாம் விட்டேங்கிற ஒரு இழவு கூட என் மனசுல இல்லை, அந்த கஷ்டமும் என் மனசுல இல்லை அப்படிலாம் விபீஷண சரணாகத்தையும் விஸ்தாரமா சொல்லப்படினாலையும் மற்ற சரணாகத்தையும் எல்லாத்தையும் எடுத்து, இப்போ ரிஷிகளுடைய சரணாகத்தியில என்னென்ன இருக்கு, சமுத்திரராஜன் சரணாகத்தியில என்ன இருக்கு, அதெல்லாம் மொத்தத்தையும் பற்றி விஸ்தாரமாக சுவாமி தேசியம் சொல்றபடினால இது ஒரு சரணாகதி சாஸ்திரம் அப்படிங்கறது இந்த அபயப்பிரதான சாரத்தில் அழகா பார்க்கலாம். ஆக சரணாகதிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆதிகாவியமான ராமாயணம் சொல்றது. அந்த விஷயத்தை இந்த கிரந்தத்தின் மூலம் சுவாமி தேசியம் பிரகாசப்படுத்துறார். ராமாயணத்துக்கு ஆதிகாவியம் பெயர் ஏன்னு கேட்டா, உலகத்திலேயே முதல்ல வந்த காவியம் ராமாயணம் தான். கவிங்கிறவர் சொன்ன காவியம் ராமாயணம் தான் முதல்ல. அதனால வேதம் தான் இருந்தது, காவியம் ஒன்றும் கிடையாது. அதனால கவியா சொல்லும்போது அழகா சொல்லுவேன் அவர் ஒரே விஷயத்த. கவிகள் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும், மனுஷா பேசுற மாதிரி இருக்காது, கவிகள் சொல்ற விஷயங்கிறது அழகா இருக்கும். அதனால இத்தனை அழகாக வால்மீகியானவர் பகவத் பிரசாதத்தானே ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளி செய்தார். அதனால இது உள்ளர்த்தமாக தெரிகிறது அப்படிங்கிறதையும் இந்த திருநாமத்தில் அருளி செய்தார். 764வது திருநாமம் ஆச்சு. இன்னும் 765லேருந்து அடுத்த கிரந்தம் ஆரம்பம். முதலே சொன்ன மாதிரி அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமான கிரந்தம். இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வாழ்க்கையில படிச்சு அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வரியுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ஒரு தூண்டுகோலாக நமக்கு வந்து இந்த விஷயம், இப்ப சொன்ன விஷயம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம திருநாள் கிட்ட பிரார்த்திக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.